என்னுடைய பெயர் முத்துராமன் சிங்கப்பெருமாள். அண்ணா எம்ஜிஆர் திராவிட மக்கள் கழகத்தை 2018 நிறுவி 3 முறை களம் கண்டு 4வது முறையாக 2024 எலெக்ஷனில் இந்தியாவிலேயே முதல் முறையாக தமிழகத்திலிருந்து ஆரம்பிக்கப்பட்ட அண்ணா எம்ஜிஆர் திராவிட மக்கள் கழகம் சார்பாக 40 பாராளுமன்ற வேட்பாளர்களை நியமித்து அவர்களை மக்கள் மத்தியில் சென்று பணி செய்ய சொல்லி 2024 போட்டியிட்டு 40 வெற்றி பெறுவதை எங்கள் இலக்காக கொண்டு நாங்கள் இன்றைய தினம் 40 பாராளுமன்ற வேட்பாளர்களை அறிவித்துள்ளோம். உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தால் நடைபெறவிருக்கின்ற ஈரோடு 63 சட்டமன்ற தொகுதியில் நாங்கள் போட்டியிடுவோம். நாங்கள் எங்களுக்கு சின்னம் ஒதுக்கி தர சொல்லி தலைமை தேர்தல் கமிஷனரை அணுகிய பொழுது அவர் எங்களுக்கு அங்கீகாரம் கொடுத்து விட்டார். நாங்கள் களம் காணும் கடாய் சின்னத்தில் எங்களை போட்டியிடுவதற்கு அதிகாரம் கொடுத்துள்ளார். எங்களுக்கு ஏ ஃபார்ம் பி ஃபார்ம் எங்களுக்கு கொடுத்துள்ளார். எனவே நாங்கள் நிற்பது உறுதியாகிவிட்டது. இடைத்தேர்தலில் வெற்றி வாய்ப்பு அண்ணா எம்ஜிஆர் திராவிட மக்கள் கழகத்து முத்துராமன் சிங்கப்பெருமாள் ஆரம்பிக்கப்பட்ட ஒரே கட்சிக்கு தான் வெற்றி. என்னை கேட்டா மற்ற யாருக்கும் வெற்றி கிடையாது. வெற்றி நாங்கள் தான் போட்டியிட போறோம். நாங்கள் வெற்றியை நோக்கி தான் இலக்கு செய்கிறோம். நாங்கள் தான் வெற்றி அடைவோம். அடுத்தது எங்களுடைய பிரச்சார யுக்தி, தமிழகத்தில் இருக்கின்ற 39 பாராளுமன்றம், 234 சட்டமன்றம், 21 மாநகராட்சி, 128 நகராட்சி, 528 பேரூராட்சி, 12,568 கிராம ஊராட்சி வரை நடைபயணமாக சென்று திண்ணை பிரச்சாரங்களை செய்து நாங்கள் ஓட்டு சேகரிப்போம் என்பதை தெரிந்து கொள்கிறோம். மக்களுக்கு எங்களுடைய கான்செப்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, உண்ண உணவு, உடுக்க உடை, உறங்க உரையில் எல்லாருக்கும் கிடைக்கணும். நாங்கள் ஒரு புரட்சி ஒன்று வச்சுருக்கோம். அதாவது உங்களுக்கு தெரியும், வெண்மை புரட்சினா பாலுக்காக புரட்சி பண்ணுறாங்க, பசுமை புரட்சினா விவசாயத்துக்காக புரட்சி பண்ணுறாங்க, மீள புரட்சினா கடலில் உப்புக்காக புரட்சி பண்ணுறாங்க. நாங்கள் வந்து வேப்பிலைக்காரி புரட்சின்னு ஒரு பேர் வச்சுருக்கோம், அந்த மிஷனுக்கு பேர். நீங்கள் போக போக தெரிஞ்சு போய் உங்களுக்கு தெரியாமல் நாங்கள் எதுவுமே செய்ய மாட்டோம். கண்டிப்பாக நாங்கள் உங்கள் எல்லாத்தையும் கூப்பிட்டு தெரியப்படுத்துவோம். நாங்கள் வந்து பாமரை மக்களை நோக்கி சென்று கொண்டு இருக்கிறோம். சொல்லுங்கள், 2% வாங்கியிருக்கிறோம், 0.54% வாங்கியிருக்கிறோம். 2 பஞ்சாயத்து போர்டு தலைவர் எங்களுக்கு இருக்காங்க, 2 பஞ்சாயத்து போர்டு தலைவர் எங்கள்கிட்ட இருக்காங்க. எலெக்ஷனில் முத முறை எம்எல்ஏக்கு களம் கண்டோம், அதுக்கப்புறம் வந்து நகர்ப்புற எலெக்ஷனில் களம் கண்டோம், அப்புறம் வந்து கிராம ஊராட்சியில் களம் கண்டோம். 2 எம்எல்ஏ இருக்காங்க, 4 வார்டு கவுன்சிலர் எங்கள்கிட்ட இருக்காங்க. அண்ணா எம்ஜிஆர் அங்கீகாரம் பெற்று இருக்காங்க. எங்களுடைய கட்சியோட சிந்தாந்தம் ஏழை எளியோர்களும் பணக்காரர்களுக்கு இணையாக மக்கள் மத்தியில் வள வர வேண்டும் என்பதுதான் எங்களுடைய சித்தாந்தம். அது அவங்க கல்யாணம் பண்ணி புள்ள பார்த்துருந்தா அவங்களுக்கு தெரியும், யாரோ கல்யாணம் பண்ணாங்க, யாருக்கிட்டே புள்ள பார்த்தாங்க, சண்டை போட்டு தான் செய்வாங்க. அது மட்டும் நோ கமெண்ட்ஸ். எங்களை சம்மந்தம் எதாக இருந்தால் சொல்லுங்கள், நாங்கள் கேட்குறோம், பதில் சொல்லுங்கள். கட்சி ஆரம்பித்தது நோக்கமே நாங்கள் 40 ஜெயிக்கணுன்றது தான் எங்களுடைய நோக்கமே, வேறு எந்த நோக்கமும் கிடையாது. 40 ஜெயிச்சு மக்களுக்கு சேவை பண்ணலாம். 40 ஜெயிச்சா தான் மக்கள் மத்தியில் போக முடியாது, போக முடியாது. சுந்தராஜன் சொல்லி ஒருத்தரை நிறுத்தியிருக்கிறோம், சுந்தராஜன். அவர் வந்து உடல்நிலை சரியில்லாத காலத்தில் இன்னைக்கு வரல, பட் கடாய் சின்னம், கடாய் வானொலின்னு சொல்லுவாங்க, வானொலி. ஆமாம், பிஏஎன் பேன். நடவடிக்கை எடுக்க வேண்டிய அனைத்து நடவடிக்கைகளும் எடுத்துக்கொண்டிருப்பதாக எங்களுக்கு செய்தி வந்திருக்கு. அது நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் எங்களுடைய கட்சியின் நிலைப்பாடு தீவிரமாக இருக்கும். அவங்க அவங்க நடவடிக்கை எடுத்துக்கொண்டிருப்பதாக தலைமையிலிருந்து சொல்கிறாங்க, நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அது அவர்களுடைய பழக்கம், அவர்கள் அப்படி தான் சொல்லிகிட்டு இருப்பாங்க. இப்போ பார்த்தா நடவடிக்கை நடத்துன்னு சொல்லியிருப்பாங்க. அவங்களுக்கு தெரியாமல் எதுவுமே நடக்காது, கண்டிப்பாக அவங்களுக்கு தெரியும். சீக்கிரம் தெரிஞ்சிருக்கணும்னு நான் நினைக்கிறேன்.
புரியல. அதாவது ஆளுநருடைய நடவடிக்கை பொறுத்தளவில் ஒரு அவர் இப்போதைக்கு தமிழ்நாடு தமிழ் அப்படிங்கிறத ஒரு ஒரு ரொம்ப கஷ்டப்பட்டு உருவாக்கினது தமிழ்நாடு அப்படிங்கிற பேர். இது இந்த பேர் வந்து மராட்டிய மன்னர்கள் நம்ம வந்து 2006 தமிழ்நாட்டை ஆண்டாங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும், இந்த சென்னையை வந்து மதராஸ் பட்டணமாக இருக்கும்போது மராட்டிய மன்னர் ஆட்சி பண்ண காலத்தில் கூட இதே சித்தாந்தம் இருந்துச்சு. அப்போ வந்து தமிழ்நாட்டுக்கும் காஷ்மீருக்கும் ஒரு தொடர்பு இருந்துச்சு, காசிக்கு ஒரு தொடர்பு இருந்துச்சு. இங்கேருந்து நடைபயணம் போனவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு ஒரு பண்டக சாலைகளை அமைச்சு அங்கே சாப்பாடு கொடுத்துருந்தாங்க நடைபயணம் போகிறவங்கள களைப்பாறதுக்காக. இந்த மாதிரி சூழலில் கூட இந்த மாதிரி ஒரு சூழல் நடைபெறவில்லை, ஒரு தொடர்பு இருக்குது. இந்தியா வந்து எல்லாமே ஒருங்கிணைந்து ஏற்றத்தாழ்வு இல்லாமல் பலவிதமான இனங்களுக்கு இடையில் பலவிதமான சிக்கல்களுக்கு இடையில் ஒரே நிலைப்பாடை கொண்டிருக்கிற இந்த இடம் இப்போதைக்கு கவர்னர் செய்கிறது வந்து ஏதோ ஒரு உள்நோக்கமாக இருக்கிறதாக நான் கருதுகிறேன்.